இன்றைக்கி அனுஷா கிச்சனில் நம்ம பாலக் கூட்டு செய்கிறோம். இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ரெசிபி. வாங்க எப்படின்னு செஞ்சு பார்ப்போம். தேவையான பொருள் வந்து பாலக் எடுத்துங்க, ஒரு கட்டு வாங்கி எடுத்துங்க. அதை இது மாதிரி காம்பை எடுத்து இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது தேங்காய் உங்களுக்கு தேவையானது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டு பத்தை எடுத்துங்க போதும். இது மாதிரி ரெண்டு எடுத்துங்க. அடுத்தது பாசிப்பருப்பு ஒரு கை அளவு, ஒரு கை முட்டி அளவு எடுத்து வச்சுங்க. மிளகு ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து வச்சுங்க. ஜீரகம் அரை தேக்கரண்டி. அடுத்தது சின்ன வெங்காயம், இது வந்து இந்த சின்ன வெங்காயமும் இந்த பருப்பையும் கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கணும், மஞ்சள்தூள் போட்டு. அடுத்தது நாங்கள் தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன், வடகம் எப்படி செய்யணும்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போதும், மல்லித்தூளும் அரை டேபிள் ஸ்பூனு, மஞ்சள்தூள் காத்தேக்கரண்டி, உப்பு வந்து தேவையான அளவு. அடுத்தது இந்த பாலக்கீரையோட நான் பயன்கள் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து வரிசையாக எல்லா கீரையோட பயன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம பாலக்கீரை. இந்த பாலக்கீரையில் வந்து விட்டமின் ஏ, மேக்னீஷியம், ஜிங்க்கு, அப்புறம் வந்து விட்டமின் கே அதிகமாக உள்ளது. அதனால் இது வந்து போனுக்கும் டீத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலக்கீரையில் வந்து ஃபாலிக் ஆசிட் நிறையா இருக்குது, அதனால் இது கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது, வாரத்தில் ட்வைஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து உடலுக்கு வலு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வராது, இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு குளிர்ச்சி வேறு. அடுத்தது வந்து இரத்த விருத்தி செய்கிறது செய்யுது. அடுத்து பார்த்திங்கன்னா அனிமிக் பேஷண்ட்ஸ்லாம், ரத்த சோகை இருக்கவங்க என்ன பண்ணணும்னா இதை வாரத்தில் ரெண்டு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த அனிமிக் பேஷண்ட் கூட அனிமிக் இல்லாமல் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது, இதை வந்து டாக்டர். அடுத்து பார்த்தா இந்த புற்றுநோய் செல் அது வந்து உருவாக்காமல் இருக்கிறதுக்கு இது தடுக்குது. ஸோ பாலக்கீரையை வந்து எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடில், அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற குழம்பு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எல்லாருமே பாலக் பன்னீர் அது மாதிரி தான் செய்வாங்க. அது பாலக் பன்னீர் இல்லைனா பாலக் ரைஸ் அது மாதிரி செய்கிறது டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊர் ஸ்டைல் குழம்பு செய்கிறோம், அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு குக்கரில் வந்து பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வெங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இதை பருப்பை வேக வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இந்த பருப்பை வந்து நான் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. அது மாதிரி வெங்காயமும் இப்போ அதில் நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன், எல்லாம் போட்டாச்சு. மல்லித்தூள் எல்லாம் போட்டாச்சு. இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அதோட அதை சேர்க்க போகிறாங்க. அப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டிருந்தோம்ல, அதோட இந்த கீரைகள் தேங்காய் ஜீரகம் மிளகு அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டிருந்தோம், எப்படி குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க, கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு வந்து இந்த வடகத்தை சொல்லியிருந்தேன்னா இந்த வடகத்தை தாளிக்க போகிறோம். பாருங்கள் இங்கே ஒரு சின்ன கடாயில் ஆயில் போட்டிருக்கோம், நல்ல ஸ்மெல் வரும் இந்த வடகம். வடகம் போட்டால் வடகம் இல்லைன்னா என்னமா போடலாம், கடுகு ஜீரகத்தை போட்டு வடகம் இல்லாதவங்க கடுகு ஜீரகமும் போட்டு தாளிச்சுங்க. இதில் நம்ம தேங்காய் ஜீரகம் மிளகு அதை இதில் ஆட் பண்ணிடும். அதேமாதிரி இந்த வடகத்தையும் அதில் ஆட் பண்ணிடும். பாருங்கள் இது நல்லா கொதி வரணும். பாருங்கள் இந்த கூட்டு அவ்வளோதான் இதோடது. இதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் அந்த குழம்பு அதில் கொதிச்சிருச்சு, நான் அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த பச்சைத்தன்மை மாறக்கூடாது அந்த கீரையில், கீரை வெந்தும் இருக்கணும் பச்சைத்தன்மை மாறக்கூடாது. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.